வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வேர்க்கடலை சட்னி. இன்றைக்கி இந்த சட்னி ரெசிபியை பார்த்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் இந்த ஃபீல்ட் மியூசியம்குள்ளே தான் போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பயங்கரமான ஒரு செக்ஷனுக்குள்ளே போகிறோம். ஆமாம், இஜிப்டில் இருக்க மம்மிகளெல்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம. இப்போ ரெசிபிக்கு போகலாம் வாங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு கப் வேர்க்கடலை நான் வந்து வேர்க்கடலை எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணி. இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 4 பல் பூண்டை அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். பூண்டு லைட்டாக வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கனால இதை ரொம்ப நேரம் வறுக்க போகிறதில்லை. ஒரு நிமிஷம் மட்டும் இதோட சேர்த்து லைட்டாக வதக்கிக்க போகிறேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலையே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வேர்க்கடலை நல்லா வறுபடுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையே நல்லா ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறினதும் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடட்டும். இப்போ அந்த வேர்க்கடலாம் ஆறிடுச்சு, அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த சட்னியை அரைச்சிடலாம். இதுலேயே அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதை அரைச்சிக்கலாம். சட்னி நல்லா அரைஞ்சிருச்சு. நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இப்போ சட்னியை நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிட்டோம். இப்போ இதை தாளிச்சிடலாம் வாங்க. நம்ம சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. நல்லா கடுகு பொரியிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேனா இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க சட்னியில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வேர்க்கடலை சட்னி தயாராயிடுச்சு.
இப்போ சுவையான வேர்க்கடலை சட்னி ரவா தோசையோட டேஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராகிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்காகோவில் இருக்க த ஃபீல்டு மியூசியம்குள்ளே போய் மம்மிகளை பார்க்கலாம். வாங்க, பயப்படாமல் வாங்க. இந்த மியூசியத்தோட ஈஜிப்து மம்மி பிரிவுகளுக்குள்ளே என்ட்ரானோனே இது தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு இருட்டான ஒரு ரூம் மாதிரி போச்சு. இதோட சுவர்கள் வந்து பெரிய பாறையெல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு சுவராக இருந்தது. இந்த சுவர் ஃபுல்லாக வந்து அந்த ஈஜிப்ட் மக்கள் பழங்கால மக்களை பற்றின படங்கள்லாம் வரைஞ்சிருந்தாங்க. அந்த வரலாற்றை பற்றிலாம் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. இது இருட்டாக தான் இருந்தது. இப்போ மேலே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல மட்டும்தான் வெளிச்சம். இங்கெல்லாம் வந்து ரொம்ப இருட்டாக தான் இருந்தது. உள்ளே லாஸ்ட் வரைக்கும் போகும்போது பார்த்தா இந்த சைடில் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த பழங்கால மக்கள் உபயோகித்த வந்து பானைகள், அந்த கிண்ணம், அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் தூரம் போனப்போ இந்த மாதிரி சுவரில் வந்து போட்டிருந்தாங்க. இங்கே வந்து கீழே ஒரு மனிதனை புதைக்கப்பட்ட அந்த மம்மி வந்து இருக்குது, அது இங்கேருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அது தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அதே மாதிரி ஈஜிப்டில் இருக்க ஒரு பழங்காலத்து ஒரு கல்லறையோட வடிவமாக வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இது வந்து இது கீழே ஒரு வழி தெரியுதுல, அது வழியாக உள்ளே வருவோம். இங்கே வந்து ஒரு படி இருந்துச்சு, அது வழியாக மேலே வந்து இப்போ நம்ம மேலேருந்து கீழே எப்படி இருக்குங்கிற வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த படி வழியாக தான் வரணும். அதுவும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், இரும்பு படிக்கட்டாக இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் இங்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் இந்த வழியாக கீழே இறங்குறதுக்கு வந்து ஒரு படி வச்சுருந்தாங்க. அது வழியாக கீழே இறங்கி போனோன்னா அங்கேயும் சில மம்மிகள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வந்து ஒரே படிக்கட்டு வழியாக தான் இருந்தது. கொஞ்சம் இறங்கி போகும்போது ரொம்ப குறுகலாக இருந்ததுனால அது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நமக்கு இறங்கி போகும்போது இருட்டாகவும் இருந்துச்சு. நிறைய சின்ன பசங்களாம் வந்து கத்தி பூச்சிலிங்கெலாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்க கூட இருக்கவங்கள பயம்படுத்திட்டு. இப்போ இது கீழே போனோடனே இந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து ஒரு கண்ணாடி ஒரு போட்டு ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சு இங்கே வந்து அந்த ஈஜிப்ட் பழங்கால மக்கள் உபயோகித்த வந்து நகைகள் அதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக அப்படி இருந்தது. நம்ம உண்மையாகவே பயங்கரமான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மம்மி. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் இந்த ஃபீல்ட் மியூசியமுக்கு முத கொண்டு வரப்பட்டதான். இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மம்மி வந்து எப்படி ஒரு பெட்டியில் வந்து புதைச்சி வைப்பாங்களோ அந்த பெட்டி, அந்த பெட்டி வந்து என்ன ஒரு விதவிதமான பெட்டிகள்லாம் வச்சுருந்தாங்க. சின்ன இது வந்து சின்ன குழந்தைங்களை புதைக்கிறதுக்கு. இங்கே வந்து ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த மனித உடலை வந்து இந்த பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. இப்போ சப்போஸ் இப்போ கால் வந்து பத்தாமல் போச்சுன்னா அது உடஞ்சி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த எலும்பை உடச்சி உள்ளே வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்ரேல. அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த மக்கள் உபயோகித்த வந்து நகைகள் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அப்புறம் இந்த ரூம் வந்து அதுலேயே கொஞ்சம் தூரம் போனால் ரொம்ப இருட்டாக இருந்தது. இங்கே நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஷெல்ஃப் வச்சு அங்கெல்லாம் மம்மி தான் வச்சுருக்காங்க. மேலே வந்து ஒரு சின்ன குழந்தை, கீழே வந்து ஒரு மனிதனோட மம்மி. இவ்வளோ இருட்டாக இப்படி பார்க்கணும், நம்ம பேயின்னு சொன்னாலே பயப்படுவோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரூமே அவ்வளோ இருட்டாக வச்சு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே பயமாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அடடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.